உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜெய்பீம் திரைப்படத்தின் முன்பட்சியில் நடிகர் சூர்யாவை தாக்குனா 1,00,000 ரூபாய் பரிசா வழங்கப்படும்னு பாட்டாளி மக்கள் கட்சியின் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பழனிசாமி கூறியிருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. அண்மையில சூர்யா நடிப்புல வெளியான திரைப்படம் ஜெய்பீம். இந்த படம் பலராலும் பாராட்டப்பட்டுட்டு வருது. இருந்தாலும் இந்த படம் வண்டியர் சமுதாயத்தினருக்கு எதிராக இருக்கிறதாவும், அந்த படத்துல வரக்கூடிய ஒரு காட்சியில குருமூர்த்தின்னு பெயரிடப்பட்ட காவலர் தொலைபேசியில பேசும்போது அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேலண்டர்ல அக்னி கலசம் இடம்பெற்றிருக்கு. அது எங்க சங்கத்தோட அடையாளம்னு வன்னியர் சமுதாயத்தினரால பல குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இது தொடர்பா பாமக நிறுவனரான அன்புமணி ராமதாஸ் நடிகர் சூர்யாவிற்கு 9 விதமான கேள்விகளை எழுப்பி அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிக்கையில ஜெய்பீம் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துற நோக்கத்தோட உருவாக்கப்பட்டிருக்கதாகவும், இது தமிழகம் முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கதாகவும் அவர் தெரிவிச்சிருந்தாரு. இந்த அறிக்கைக்கு பதிலளிக்கிற விதமா நடிகர் சூர்யாவும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த படம் மூலயமா நாங்க எந்த ஒரு தனி நபரையோ சமுதாயத்தையோ குறிப்பிடல அப்படின்றத படத்தோட துவக்கத்திலே நாங்க தெளிவா திரையிட்டு இருக்கோம். படைப்பு சுதந்திரம் மூலமா யாரையும் இழிவுபடுத்த யாருக்கும் உரிமை வழங்கப்படலன்னு அன்புமணி கூறினதை நான் ஏற்கிறேன். அதே சமயம் அநீதிக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டிய போராட்ட குரல் பெயர் அரசியலால நீர்த்து போக கூடாது அப்படின்னு சூர்யா சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில்தான் நடிகர் சூர்யாவோட திரைப்படமான வேல் திரைப்படம் மயிலாடுதுறையில திரையிடப்பட்டிருக்கு. அங்க வந்த பாமகவினர் இனிமேல் சூர்யாவுடைய திரைப்படம் எதுவுமே திரையிடக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணி படத்தை நிறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூர்யாவுடைய போஸ்டர்களையும் கிழித்தெறிந்திருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா செய்தியாளர்களிடம் பேசின மயிலாடுதுறை பாமக மாவட்ட செயலாளர் பழனிசாமி, வன்னியர்களை இழிவுபடுத்துற விதமா நடிகர் சூர்யா எடுத்திருக்கக்கூடிய இந்த ஜெய்பீம் படத்தை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இனிமே சூர்யாவுடைய எந்த திரைப்படமும் மயிலாடுதுறை மாவட்டத்துல திரையிடப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா சூர்யா மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வந்தா அவரை தாக்கக்கூடிய இளைஞருக்கு மயிலாடுதுறை மாவட்ட பாமக சார்பா 1,00,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதிய உதைத்தா பரிசு வழங்கப்படும் அப்படின்னு இந்து மக்கள் கட்சியோட தலைவரான அர்ஜுன் சம்பத் கூறியிருக்க நிலையில, இப்போ பாமக மாவட்ட செயலாளர் பழனிசாமி கூறியிருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.